வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மனித இதயம் மற்றும் இரத்த சுழற்சி இந்த டாபிக் பற்றி பார்ப்போம். ஏன்னா இந்த டாபிக்லேருந்து ஒரு குணா கட்டாயம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் வந்து இந்த டாபிக் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்லேருந்து ஒரு குணா கட்டாயமாக கொஸ்டின் பேப்பரில் வந்துடும். போலீஸ் தேர்வு எடுத்திங்கன்னா எல்லா கொஸ்டின்லையும் இந்த இதயம் மற்றும் இரத்த சுழற்சி இந்த ரெண்டு டாபிக்லேருந்து ஒரு குணா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ அதுலேருந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வினா நீங்கள் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், மனிதனின் இரத்த சுழற்சி மண்டலம், மனிதனின் இரத்த சுழற்சி மண்டலம் இது வந்து 10th புக் பேஜ் நம்பர் 88. ஓகேங்களா, இங்கேருந்து ஆரம்பிக்குது. இங்கேருந்து இது வந்து எவ்வளோ எத்தனை பேஜ் இருக்குதுன்னா இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இது வரைக்கும் இதயம் ரத்தம் இது ரெண்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, இப்போ பாருங்கள், மனிதனின் இரத்த சுழற்சி மண்டலம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து இரத்த சுழற்சி மண்டலம் எடுத்துக்கிட்டாலே வில்லியம்ஸ் கர்வி தான் வருவார். இவர் தான் முக்கியமானவர். இரத்த சுழற்சின்னு எடுத்துக்கிட்டாலே வில்லியம்ஸ் கர்வி. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே பாருங்கள், இவர் தான் வில்லியம்ஸ் கர்வி. ஆங்கிலேய மருத்துவர் வந்து முதல் முதலே இரத்த சுழற்சியையும் இரத்தத்தின் பண்புகளையும் இரத்த செயல்களையும் பற்றி விளக்கினார். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது இதயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் வந்து கூம்பு அல்லது பிரமிட் வடிவம் உடையது. ஓகேங்களா, இதயம் வந்து கூம்பு அல்லது பிரமிட் வடிவம் உடையது. ஓகே, இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து இது வந்து பெரிகாரிய உரையால் வந்து சூழப்பட்டுள்ளது. பாருங்கள், இதயத்தை சுற்றிலும் இரண்டடுக்கு படலமாகிய பெரிகாரிய உரை அமைந்துள்ளது. இரண்டடுக்கு படலமாக வந்து இந்த பெரிகாரிய உரை அமைந்துள்ளது. ஓகே, இப்போ வந்து இதயத்தை சுற்றியுள்ள உரை எதுன்னு கேட்டாங்கன்னா பெரிகாரிய உரை. ஓகேங்களா, அடுத்து இதயத்தின் பெரிகார்டியல் உரைக்கு இடையில் உள்ள இடைவெளியில் இதயத்துக்கும் அந்த பெரிகாரிய உரை இருக்குதுல்ல, அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பு வந்து பெரிகார்டிய திரவம் வந்து நிரம்பி இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ஏதாச்சும் அதிர்ச்சியிலேருந்து இதுதான் பாதுகாக்குது. ஓகே, அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்கள், இதயம் சில சிறப்பு பண்புகளை கொண்ட கார்டியாக தசையினால் உருவாக்கப்பட்டது. இதயம் வந்து எந்த தசையினால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா கார்டியாக தசை. ஓகேங்களா, கார்டியாக தசை இது வந்து நாலாவது பாயிண்ட்டு. ஓகே, அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள், வலப்புற இதயமானது. ஓகேங்களா, மொத்தம் நான்கு அறை இருக்குது. ஓகேங்களா, இதயம் வந்து நான்கு அறை இருக்குதுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான்கு அறை எதுனா வலது ஏற்றியம் இடது ஏற்றியம், வலது வென்ட்ரிக்கிள் இடது வென்ட்ரிக்கிள். ஓகேங்களா, அடுத்து வலப்புற இதயமானது உடலில் இருந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தத்தை பெற்று வெளியேற்றுகிறது. அதாவது வலப்புற இதயம்னா சுத்திகரிக்கப்படாதது. ஓகேங்களா, வலப்புற இதயம் வந்து சுத்திகரிக்கப்படாதது. இடப்புற இதயம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை எடுத்து செல்கிறது. ஓகேங்களா, அவ்வளோதான். வலப்புற இதயம்னா சுத்திகரிக்கப்படாதது, இடப்புறம்னா சுத்திகரிக்கப்பட்டது, அவ்வளோ. இது மட்டும் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா, அஞ்சு பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்து இந்த ஆரிக்கிளை பற்றி வந்து பெருசாக வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ரீட் பண்ணி மட்டும் போனால் போதுமானது. இப்போ இது வரைக்கும் இப்போ இந்த பேஜில் பார்த்த பாயிண்ட் எல்லாமே சொல்கிற பாருங்கள். வில்லியம்ஸ் கர்வி ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, வில்லியம்ஸ் கர்வி, கூம்பு அல்லது பிரமிட் வடிவம், அடுத்து பெரிகார்டியல் உரை. ஓகேங்களா, பெரிகார்டிய உரை இதை சுற்றியுள்ள உரை. அடுத்து வந்து இது கார்டியாக தசைனால் ஆனது. அடுத்து இது நான்கு அறை இருக்குன்னு தெரியும். அடுத்து வந்து வலப்புற இதயம்னா, ஓகேங்களா, வலப்புற இதயம் வந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தம், இடப்புற இதயம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம். ஓகேங்களா, இப்போ இதயத்தை பாருங்கள், இதயம் வந்து இப்போ வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து டைரெக்ஷன் வந்து அப்படியே நமக்கு ரைட் சைடாக இருக்கிறது வந்து அதுக்கு வந்து லெஃப்ட் சைடாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது இப்போ பாருங்கள், வலப்புற இதயம் வந்து இதுதான் வலப்புற இதயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வளப்புற இதயம் வந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தம். ஓகேங்களா, இப்போ இதயத்தை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா இந்த பாருங்க, இப்போ தெரியுதில்ல, இந்த இதயம் வந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தத்தை எடுத்து செல்லுதாமா, அப்போ இந்த இதயம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம். ஓகேங்களா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, இப்போ வந்து எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்குறோம், அஞ்சு பாயிண்ட். ஓகேங்களா, ஓகே, அடுத்து அப்படியே வந்தோம்னா அதே மாதிரி வென்ட்ரிக்கிள் ஆரிக்கிள் இங்கே வருங்க, இங்கே ஆரிக்கிள் இருக்குது, இங்கே வென்ட்ரிக்கிள் இருக்குது. இதை ஜஸ்ட்டு வந்து ஒருக்கா ரீட் மட்டுமா நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் இதில் கிடையாது. ஓகே, அடுத்து வந்து இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, சப்போஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒருக்கா ரீட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து வந்து இதய வால்வுகள்.
இதய வால்வுகள் எது எது இருக்குதுன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மூவிதழ் வால்வு இருக்குது. மூவிதழ் வால்வு ஓகேங்களா. மூவிதழ் வால்வு எங்கே இருக்குதுன்னா, வலது அறிக்கிளுக்கும் வலது வென்றிகளுக்கும் இருக்குது ஓகேங்களா. இது வந்து மூவிதழ் வால்வு. ஓகே, அடுத்து வந்து மூவிதழ் வால்வுன்னு எங்கே இருக்குது, வலது சைடு மூவிதழ் வால்வு. நம்ம போன கொஸ்டின் என்ன பார்த்தோம், வலதுன்னு எடுத்துட்டால் சுத்திகரிக்கப்படாத ரத்தம் ஓகேங்களா, அந்த சுத்திகரிக்கப்படாத ரத்தத்தில் தான் இந்த மூவிதழ் வால்வு வருது. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இங்கே பாருங்கள், ஈரிதழ் வால்வு. போன பார்த்தோம் மூவிதழ் வால்வு, இங்கே வந்து ஈரிதழ் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு இப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஓகேங்களா. இது எங்கே இருக்குதுன்னா, இடது, போன இது பார்த்தா வலது, இது வந்து இடது ஆரிக்கிளுக்கும் இடது வென்றிக்கிளுக்கும் இடையில் இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் வந்து அந்த டயக்ராமில் காமிக்கிறேன், இது பார்த்துங்க. இது வந்து வலது சைடு என்னன்னு பார்த்தோம் பாருங்கள், கீழே வலது சைடு இருக்கிறது மூவிதழ் வால்வு. நம்ம இங்கே பார்த்தோம் இது வந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தம்னு பார்த்தோம். இந்த இடத்துக்கு தான் வலப்புற இதயத்தில் தான் வலது ஆரிக்கிளுக்கும் வலது வென்றிக்கிளுக்கும் இடையில தான் மூவிதழ் வால்வு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மூவிதழ் வால்வு. இது இடது சைடு எடுத்துக்கிட்டோம்னா இது மிட்டல் வால்வு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மிட்டல் வால்வு. இடது ஏற்றியத்துக்கும் இடது வென்றியத்துக்கும் வென்றிக்கிளுக்கும் இடையில் இருக்குது இடது ஏற்றியம், இது இடது வென்றிக்கிள் ஓகேங்களா. இது பாருங்கள், வலது வென்றிக்கிள் வலது ஏற்றியம், இடையில் இருக்கிறது மூவிதழ் வால்வு ஓகேங்களா, இங்கே இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தம், இது சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம். இந்த சைடு இருக்கிறது மூவிதழ் வால்வு, இந்த சைடு இருக்கிறது ஈரிதழ் அல்லது மிட்டல் வால்வு ஓகேங்களா. அப்படி இந்த கொஸ்டின் கரெக்டாக எழுதிடுவீங்களா, இந்த கொஸ்டின் கரெக்டாக எழுதிடுவீங்களா, சரி ஓகே. அடுத்த பாயிண்ட் போயிடலாம். அடுத்து வந்து இதயம் வந்து செயல்படும் முறை, இது வந்து கார்டியாக் தசை ஓகேங்களா. இதயம் வந்து இதய அறை சுருங்கும்போது, சுருங்குச்சுன்னு வச்சுங்க, லப்புங்கிற வழி கேட்கும், சரி லப்பில் சிஸ்டோல். இதயம் சுருங்குதுன்னா சிஸ்டோலு, இதயம் விரிஞ்சுதுன்னா டயஸ்டோல் ஓகேங்களா. சுருங்குச்சுன்னா சிஸ்டோலு, விரிஞ்சிச்சுன்னா டயஸ்டோலு, இது மட்டும் ஞாபகம். அடுத்து லேப்டாப் இது ஓகேங்களா. இது வென்டிக்கிள்கள் வந்து மூடுச்சுன்னா, வென்டிக்கிள் வந்து இதே மாதிரி மூடுச்சுன்னா லப்புங்கிற வழி, இதே வெண்டிக்கல் வந்து விரிவடையும் போது டப் ஓகேங்களா. மூடுச்சுன்னா லவ், விரியும் போது டப் ஓகேங்களா. வெண்டிக்கல்கள் வந்து விரியும் போது டப் ஓகேங்களா. வெண்டிக்கல் மூடுவதால் லவ், வெண்டிக்கல் விரிவதால் டப் ஓகேங்களா. மொத்தம் வந்து ஒரு நிமிடத்திற்கு 72 துடிப்புகள் சராசியா, இதய துடிப்பு ஓகேங்களா, 72. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, இது வரைக்கும் 9 பாயிண்ட் பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து 10வது பாயிண்ட் பாருங்கள் ஓகே. இப்போ 9 பாயிண்டோட வந்து இப்போ இதய திருப்பி முடிஞ்சது. அடுத்து வந்து இது தமனி சிறை தந்துகி ஓகேங்களா, அதை பற்றி பார்க்குறோம். இதய குழாய்கள்னு எடுத்துட்டால் தமனி தந்துகி சிறை ஓகேங்களா. அது மூணு ரத்த குழாய் இருக்குது, மூணு இருக்குது. இதில் தமனி என்ன பண்ணுன்னா, தமனின்னு எடுத்துக்கிட்டாலே சுத்திகரிக்கப்பட்டது ஓகேங்களா. சுத்திகரிக்கப்பட்டதுன்னா தமனின் எடுத்துக்கிட்டால் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம், அதாவது ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் ஓகேங்களா. தமனி வந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து செல்கிறது. இதுக்கு விதிவிலக்காக நுரையீரல் தமனின்னு மட்டும் வந்துட்டான், முன்னாடி வந்து நுரையீரல்ங்கிற வார்த்தை வந்துட்டாலே அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா. தமனின்னா நல்ல ரத்தம்னு ஆரம்பிச்சுங்க, சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம். இதுவே இதுக்கு விதிவிலக்காக நுரையீரல் முன்னாடி நுரையீரல் தமனின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தம். அப்படி இங்கே பாருங்கள், சிறைன்னு எடுத்துக்கிட்டால் சுத்திகரிக்கப்படாத ரத்தம், சிறைனா கெட்ட ரத்தம்னு ஆரம்பிச்சுங்க. இப்போ வந்து சிறையில் இல்லை சிறைவாசிகள்லாம் கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அதானே, அப்படின்னா சிறைனா கெட்ட ரத்தம் அப்படிங்க ஆரம்பிச்சுங்க. இதே இது தந்தைகள்லாம் நல்லவங்கன்னு வச்சுங்க, தமனின்னா நல்ல ரத்தம். இதே சிறைனா கெட்ட ரத்தம் அல்லது சுத்திகரிக்கப்படாத ரத்தம், சுத்திகரிக்கப்படாததான் கெட்ட ரத்தம் ஓகேங்களா, சுத்திகரிக்கப்படாத ரத்தம். இது வந்து சிறையை வந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தத்தை எடுத்து செல்கிறது ஓகேங்களா. அதுவே இது நுரையீரல் சிறை, நுரையீரல் சிறைன்னு கொடுத்துட்டாங்கன்னா முன்னாடி நுரையீரல்ங்கிற வார்த்தை வந்துட்டாலே சிறைக்கு என்ன கெட்ட ரத்தம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நல்ல ரத்தம், ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் ஓகேங்களா. நுரையீரல் இங்கே பாருங்கள், இந்த லைனை வாட்ச் பாருங்கள், நுரையீரல் சிறைகளை தவிர மற்ற சிறைகள் ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை எடுத்து செல்கிறது. அப்போ அது அப்படின்னா என்னென்னா, சிறையை வந்து ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை எடுத்து செல்கிறாமா, சிறைனா கெட்ட ரத்தம் சொன்னேன்ல, சிறைனா ஆக்சிஜன் அற்ற ரத்தம். அதே நுரையீரல் சிறை தவிர, நுரையீரல் சிறை அப்போ எதை எடுத்து செல்கிறது, ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, தமனி சிறை இது ரெண்டு பற்றி நான் சொல்கிற பாருங்கள், இப்போ சொல்கிற பாயிண்ட் மட்டும் கவனிங்க.
தமனினா நல்ல ரத்தம் ஓகேங்களா, சிறைனா கெட்ட ரத்தம் ஓகேங்களா. இப்போ இதுவே நுரையீரல் தமனினா, நுரையீரல் தமனினா தமனி வந்து நல்ல ரத்தம், நுரையீரல் தமனினா கெட்ட ரத்தம், சிறைனா கெட்ட ரத்தம், நுரையீரல் சிறைனா நல்ல ரத்தம் ஓகேங்களா. அவ்வளோதான், தமனி சிறை முடிஞ்சது. அடுத்து வந்து தந்திரிகள்னு எடுத்துட்டால், தந்திரிகள் இது என் இது இதோட வேலை என்னென்னா, திசுக்களுக்கு ரத்தத்தை வந்து பொருட்களை வழங்குது. எல்லா திசுக்களுக்கும் இது தான் தந்திரிகளில் பொருட்கள் வழங்குது. இங்கே பாருங்க, இந்த படத்தை பாருங்கள், இது வந்து தமனியாமா, இது வந்து சிறை ஓகேங்களா, ப்ளூ கலர் இருக்கிறது சிறை. இந்த இந்த தமனி சிறைக்கு இடையில் இருக்கிற சின்ன சின்ன இது சிறிய சிறிய இரத்த குழாய்கள், இது வந்து இதுக்கு இடையில் இருக்கிற சின்ன சின்ன இரத்த குழாய்கள் தான் இது வந்து எல்லா திசுக்களுக்கும் தேவையான பொருட்களை வந்து இது தான் வழங்குது ஓகேங்களா. எல்லா திசுக்களுக்கும் தேவையான பொருட்களை வந்து வழங்குது ஓகே. இப்போ அடுத்து வந்து இப்போ வந்து இதயம்ங்கிற டாபிக் முடிஞ்சுது ஓகேங்களா. இது வரைக்கும் 12 பாயிண்ட் பார்த்துருக்குறோம், 12 பாயிண்ட் என்னென்னு நான் சொல்லிட்டேன் டக்குன்னு ஓகே. இது மட்டும் பார்த்துருங்க, ஃபஸ்ட் பாயிண்ட் வில்லியம்ஸ் கருவி ஓகேங்களா, ரெண்டாவது பாயிண்ட் கூம்பு அல்லது பிரமிர் வடிவம், அடுத்து மூணாவது பாயிண்ட் பெரிகார்டிய உரை, பெரிகார்டிய உரை, அதுக்கடையில் இருக்குது பெரிகார்டிய திரவம் ஓகே. அடுத்து வந்து கார்டியாக் தசையினால் உருவாக்கப்பட்டது இதயம், அடுத்து வந்து நான்கு அறை இருக்குது, நான்கு அறை இருக்குது ஓகே. அடுத்து வந்து வலப்புறம் எடுத்துக்கிட்டா, வலப்புறம் இங்கே இப்போ நான் சொன்னேன்ல இங்கே இதுதான் வலப்புறம், வலப்புறம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் ஓகேங்களா. சரி, வலப்புறம் வந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தம், இங்கே பாருங்கள் வலப்புற இதயம் வந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தம் சரிங்களா. வலப்புறம் வந்து சுத்திகரிக்கப்படாதது, இடப்புறம்னா சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம், அவ்வளோதான். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் முடிஞ்சுது. அடுத்து வால்வு, மூவிதல் வால்வு, ஈரிதல் வால்வு, இது வந்து வலப்புறம் ஓகேங்களா. வலப்புறம் வந்து மூவிதல் வால்வு, இடப்புறம்னா ஈரிதல் வால்வு. வலப்புறத்தில் என்ன இருக்குது, வலது ஏற்றியம், வலது வென்டிக்கில், இடையில் இருக்கிறது மூவிதல் வால்வு. இதே இது இடது, இதான இடது, இடது இடது சைடு இருக்குது மிட்டல் வால்வு. இது எங்கே இருக்குன்னா, இடது ஏற்றியத்துக்கும் இடது வெண்டிக்கலுக்கு இடையில் இருக்கிறது மிட்டல் வால்வு அல்லது இறிதல் வால்வு ஓகேங்களா. அவ்வளோதான் வால்வு ஓகேங்களா ஓகே. அடுத்து வந்து இந்த பிரேச்சந்திர வால்வுன்னு இருக்குது, அது மட்டும் பார்த்துக்குங்க ஓகேங்களா. பிரேச்சந்திர வால்வு முக்கியமானது, பிரேச்சந்திர வால்வுங்கிறது பார்த்துக்குங்க ஓகே. இப்போ இதில் 77 கொஸ்டின் பாருங்கள், நுரையீரல் தமனிக்கும் மகா தமனிக்கும் இடைப்பட்ட வால்வு அரைச்சந்திர வால்வு ஓகேங்களா. நுரையீரல் தமனிக்கும் மகா தமனிக்கும் இடைப்பட்ட வால்வு அரைச்சந்திர வால்வு. இதுவே பிரேச்சந்திர வால்வுனா 119 கொஸ்டின் பாருங்கள், நுரையீரல் தமனி தான், அதே தான் நுரையீரல் ரெண்டுக்குமே நுரையீரல் தமனி தான், நுரையீரல் தமனிக்கும் இது வந்து பெருந்தமனி, பெருந்தமனிக்கும் ஆகிய குழாய்களில் ரத்தம் நுழைவதை பராமரிப்பது வந்து மிட்டல் வால்வு ஓகேங்களா. மிட்டல் வால்வுனா நுரையீரல் தமனிக்கும் பெருந்தமனிக்கும் ஓகேங்களா, பிரேச்சந்திர வால்வு. இதுவே நுரையீரல் தமனிக்கும் மகா தமனின்னு கேட்டாங்கன்னா அரைச்சந்திர வால்வு. நுரையீரல் தமனிக்கும் மகா தமனிக்கும்னா அரைச்சந்திர வால்வு, மகானா அரைச்சந்திர வால்வு, மகானா அரைச்சந்திர வால்வு நோட் பண்ணிங்க. பெருந்தமனினா பிரேச்சந்திர வால்வு, பெருந்தமனினா நுரையீரல் தமனிக்கும் பெருந்தமனிக்கும்னா பிரேச்சந்திர வால்வு, மகானா அரைச்சந்திர வால்வு, பெருன்னா பிரேச்சந்திர வால்வு ஓகேங்களா ஓகே. அடுத்து வந்து சிஸ்டோல் டயஸ்டோல் ஓகேங்களா. அடுத்து வந்து சிஸ்டோல் டயஸ்டோல், சிஸ்டோல்னா இதயம் சுருங்கிறது, டயஸ்டோல்னா இதயம் இதய அறையை வந்து விரியறது. சிஸ்டோல்னு சொன்னேன் விரியும்போது, டயஸ்டோல்னு சொன்னேன் சுருங்குறது சிஸ்டோல், விரியது டயஸ்டோல். அதே மாதிரி லப் டப், சுருங்குனா லப், விரியும்போது டப், விரியும்போது டப்புன்னு தானே. இப்போ ஏதாச்சும் பட்டாசுலாம் வெடிச்சதுன்னா டப்புன்னு வெடிக்க தான், விரியிறது விரியுதுன்னா டப், சுருங்கிறது லப் அப்படின்னு ஞாபகம்ச்சுங்க. அதே மாதிரி சிஸ்டோல்னா சிஸ்டோல், சிஸ்டோல்னு சுருங்கு, விரியும்போது டயஸ்டோல் ஓகேங்களா ஓகே. அது பார்த்துங்க. அடுத்து வந்து தமனி, தமனினா சுத்திகரிக்கப்பட, தமனினா நல்ல ரத்தம் ஓகேங்களா, சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் தமனினா நல்ல ரத்தம். இதே சிறைனா சிறை லெவலில் கெட்டவங்க தான் இருப்பாங்க, அதனால் கெட்ட ரத்தம், கெட்ட ரத்தம்னா சுத்திகரிக்கப்படாத ரத்தம் ஓகேங்களா. அதே இது நுரையீரல் தமனின்னு கொடுத்துட்டாங்கண்ணா, தமனியே ஆக்சுவலாக நல்லவங்க, நுரையீரல் தமனினா கெட்டவங்க ஓகேங்களா. நுரையீரல் தமனி வந்து நுரையீரல் தமனி மட்டும் சுத்திகரிக்கப்படாத ரத்தம். அதே இது சிறைனா கெட்டவங்க இருப்பாங்க, சிறையை பூராமே கெட்ட ரத்தம். இதே இது நுரையீரல் சிறைன்னு கொடுத்துட்டா மட்டும், நுரையீரல் சிறைனா மட்டும் நல்ல ரத்தம் ஓகேங்களா. அவ்வளோதான். தந்துதிகள்னா எல்லா திசுக்களுக்கும் தேவையான பொருட்களை வழங்குது, அவ்வளோதான் சிம்பிள், சிம்பிள் கான்செப்ட். தந்திரிகள்னு கேட்டாங்கன்னா எல்லா திசுக்களுக்கும்,
திசுக்கள்னால் ஒன்று சின்ன சின்ன செல், ஓகேங்களா? திசுக்கள், திசுக்களுக்கெல்லாம் பொருளை வந்து வழங்குது, அவ்வளோதான் தந்துக்களோட வேலை, ஓகேங்களா? இப்போ வந்து இதயம் வந்து முடிஞ்சு 12 பாயிண்ட் இருக்குது, பார்த்துங்க. அடுத்து வந்து ரத்தம், ஓகேங்களா? அடுத்து வந்து ரத்தத்துக்கு வர்றோம். ரத்தம் வந்து ஒரு திரவ இணைப்பு திசு, ஓகேங்களா? அது எங்கே காண வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ரத்தம், ரத்தம் வந்து திரவ நிலையிலுள்ள இணைப்பு திசுவாகும், இது ஒரு பாயிண்ட், ஓகேங்களா? அடுத்து வந்து ரத்தத்தில் வந்து பிளாஸ்மா என்னும் திரவ பகுதியும் உண்டு, ஓகேங்களா? ரத்தத்தில் வந்து மொத்தம் 2 பகுதி இருக்குது, ஓகேங்களா? ரத்தத்தில் 2 பகுதி இருக்குது, ஒன்று பிளாஸ்மா, ரெண்டாவது ரத்த செல், ஓகேங்களா? ரத்த செல் பிளாஸ்மா வந்து 55% இருக்குது. இப்போ வந்து ரத்தத்தை பற்றி பார்க்குறோம். ரத்தத்தில் வந்து 2 இருக்குது, ஓகேங்களா? ரத்தத்தில் வந்து பிளாஸ்மாவும் இருக்குது, ரத்த செல்லும் இருக்குது. பிளாஸ்மா வந்து 55% இருக்குது, ரத்த செல் வந்து 45% இருக்குது, ஓகேங்களா? இது வந்து 9th புக்கில் இருக்குது, ஓகேங்களா? இப்போ ரத்த, ரத்த செல்லை பற்றி படிக்கணும்னா ரத்தம், இது என்ன ரத்தம் வந்து இந்த ரத்த சிவப்பு செல், ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த தட்டுக்கள், இதை பற்றி படிக்கணும்னா 9th புக்கை பார்த்து படிக்கணும், ஓகேங்களா? இப்போ வந்து 10th புக்கு இதயம், அடுத்து தொடர்ந்து பாருங்காட்டி இங்கே பார்த்துருக்குறேன். அதில் இல்லாத பாயிண்ட் இங்கே எழுதி வச்சுருக்குறோம், ஓகேங்களா? இது வந்து 55, பிளாஸ்மா 55% இருக்குது, ரத்த செல் வந்து 45% இருக்குது, ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிங்க, பிளாஸ்மா 55, ரத்த செல் வந்து 45, ஓகே. இந்த பிளாஸ்மா வந்து திரவ, ரத்தத்தில் உள்ள திரவ பொருளான பிளாஸ்மா நீர், கனிம, கரிம ஆக்கக்கூறுகளை கொண்டுள்ளது, ஓகேங்களா? அடுத்து இது பாயிண்ட், இந்த இது முக்கியம், பிளாஸ்மா புரோட்டீன், இது வந்து முக்கியமானது. பிளாஸ்மா புரோட்டீன் என்பது பிளாஸ்மாவின் முக்கிய கரிமக்கூறாகும், பிளாஸ்மாவில் முக்கிய கரிம, ஓகேங்களா? இது மொத்தம் ரத்தம் வந்து திரவ பொருளான பிளாஸ்மா வந்து நீர், கனிம, கரிம மூணு இருக்குது, நீர், கரிம, கனிம. இதில் வந்து பிளாஸ்மா புரோட்டீன்கிறத வந்து கரிம ஆக்கக்கூறு, ஓகேங்களா? கரிமக்கூறாகும், ஓகே. அடுத்து வந்து இந்த குளோபின் வந்து நோய் எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பாற்றலுக்கு வந்து குளோபுளின், குளோபுளின். இதே இது ரத்த முறைதலுக்கு வந்து பைபிரினோஜன், ஓகேங்களா? ரத்த முறைதலுக்கு பைபிரினோஜன். அடுத்து ஆல்புமின்னா நீரை வந்து சமநிலைக்கு, நீர் சமநிலை சீராக்குதற்கு, ஆல்புமின் வந்து நீரை சமநிலைக்கு, ஆல்புமின் வந்து நீர் சமநிலைக்கு, பைபிரினோஜன் வந்து ரத்த முறைதலுக்கு, குளோபுளின் வந்து நோய் எதிர்ப்பாற்றலுக்கு, ஓகேங்களா? பிளாஸ்மா புரோட்டீன் வந்து கரிமக்கூறாகும், ஓகேங்களா? இதை 4 பாயிண்ட் பார்த்துங்க, பிளாஸ்மானால் இந்த 4 பாயிண்ட் தான். அடுத்து ரத்த செல்னு எடுத்துட்டால் ரத்த செல் வந்து மொத்தம் 3 வகையாக இருக்குது, ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த தட்டுகள். இதை பற்றி நீங்கள் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க பாருங்கள். ரத்த சிவப்பணுக்கள் வந்து எரித்ரோசைட், ரத்த சிவப்பணுக்கள் அது பேர் எரித்ரோசைட், இது முக்கியமானது, இதை பேர் மாதிரி வச்சுங்க. எரித்ரோசைட், ரத்த வெள்ளையணுக்கள்னால் லியூகோசைட், ரத்த தட்டுக்கள்னால் த்ரோம்போசைட், ஓகேங்களா? ரத்த சிவப்பணுக்களோட வாழ்நாள் காலம் எவ்வளோனா 100 to 120 நாள், ஓகேங்களா? ரத்த சிவப்பணுக்களுக்கு வந்து 100 to 120 நாள். இதுவே இது ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த வெள்ளையணுக்களுக்கு வந்து 3 to 4 வாரம், 3 to 4 வாரம். ரத்த தட்டுக்களுக்கு 1 வாரம், ஓகேங்களா? ரத்த தட்டுக்களுக்கு 1 வாரம். என்ன சொன்னால் ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த தட்டுக்கள், எரித்ரோசைட், லியூகோசைட், த்ரோம்போசைட், ஓகேங்களா? 100 to 120 நாள், 3 to 4 வாரம், 1 வாரம், ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து ரத்த சிவப்பணுக்கள் என்னென்னா, இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து இது வந்து தட்டு வடிவம், தட்டு வடிவு செல்லாகும்னு சொல்கிறாங்க, இரு பக்கமும் உட்குழி உடையதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே, அது பார்த்துங்க. அடுத்து வந்து இது வந்து உருவாகும் போது உட்கருக்களோடு வந்து தோன்றும், முதிர்ந்த பின் வந்து உட்களை, உட்கரு வந்து இழந்துடும். அதாவது உருவாகும் போது உட்கருவோடு உருவாகுமாம்மா, அது வளரும்போது உட்கருவை விட்டுருமாம்மா, அது வந்து ரத்த சிவப்பணுக்கள். அடுத்து வந்து ரத்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணோம்னா, இது வந்து தெளிவான உட்கருவையை கொண்டு இருக்கும், உருவாகும் போது நல்லா உட்கருவோடு உருவாகும், உருவானதுக்கப்புறம் வந்து உட்கருவு வந்து நல்லா இருக்குமாம்மா, அது ரத்த வெள்ளையணுக்கள். ரத்த சிவப்பணுக்கள்னால் உட்கருவோடு உருவாகும், அது வந்து முதிர்ந்தவனும் உட்கருவு வந்து இழந்துடும். ரத்த சிவப்பணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள் வந்து உட்கருவை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் விட்டுரும். ரத்த வெள்ளையணுக்கள் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் வந்து தெளிவான உட்கருவு கொண்டு இருக்கும், அது வந்து ரத்த வெள்ளையணுக்கள், ஓகேங்களா? அடுத்து வந்து ரத்த சிவப்பணுக்கள் வந்து சிவப்பு, நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம், ரத்தம் வந்து சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கான சிவப்பு நிறம் என்னென்னா ஹீமோக்ளோபின் படிச்சிருப்போம். ஹீமோக்ளோபின் நிறைய தடவை படிச்சிருப்போம், பார்த்துங்க. அதுதான் இந்த ஹீமோக்ளோபின் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஹீமோக்ளோபின் என்ன, சுவாச நிறமி ஆக்சிஜன் மீது நாட்ட முடியுது, ஆக்சிஜன் மீது நாட்ட முடியுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரத்தம் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஹீமோக்ளோபின், ஓகேங்களா? ரத்தம் சிவப்பாக இருக்க காரணம் ஹீமோக்ளோபின், அந்த பாயிண்ட் முக்கியம். அடுத்து வந்து சுவாச வாயுக்களை வந்து எடுத்து செல்வதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது.
ரத்த சிவப்புங்களோட வேலை என்னென்னா சுவாச வாயுக்கள், ஓகேங்களா, சுவாச வாயுக்களை வந்து எடுத்து செல்வது தான் இதோட வேலை. அடுத்து ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள்னால் என்னென்னா இது வந்து நோய்க்கிருமிகளுக்கு எதிராக ஆன்டிபாடியை வந்து உற்பத்தி செய்யுது. இது முக்கியமான பாயிண்ட். ஆன்டிபாடி உற்பத்தி செய்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா ரத்த வெள்ளையணுக்கள். போன தடவை வந்து இது கேட்டாங்க, ரத்த முறைகளுக்கு முக்கிய இது வந்து த்ரோம்போசைட் அல்லது ரத்த தட்டுக்கள், இது வந்து போன தடவை கேட்டாங்க, ஓகேங்களா. இந்த தடவை இது கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமானது பார்த்துங்க, ஆன்டிபாடி நோய்க்கிருமிகளுக்கு எதிராக ஆன்டிபாடி உற்பத்தி செய்வது வந்து ரத்த வெள்ளையணுக்கள், ஓகேங்களா. இதே ரத்த தட்டுகள் வந்து ரத்த முறைதல், ரத்த முறைதலை வந்து தூண்டுது. ஓகே, அடுத்து வந்து ரத்த தட்டுகள் வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா எலும்பு மஞ்சையில் உள்ள, எலும்பு மஞ்சையில் உற்பத்தி ஆகுது, ஓகேங்களா. எலும்பு மஞ்சள் உள்ள பெரிய செல்கள் உடைவதால் உருவாகி ஒழுங்கற்ற செல்கள் ஆகும். எலும்பு மஞ்சள் உற்பத்தி ஆகுது, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ரத்தத்தை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிற பாருங்க. ரத்தத்தில் வந்து மொத்தம் ரெண்டு இருக்குது, பிளாஸ்மா, ரத்த செல்கள். பிளாஸ்மா 55%, ரத்த செல்கள் வந்து 45%. பிளாஸ்மாவில் வந்து இதில் 4 பாயிண்ட் பார்த்தோம். இது வந்து நீர், கனிம, கரிமா கூறில் இருக்குது, ஓகே. இது வந்து பிளாஸ்மா புரோட்டீன் வந்து, பிளாஸ்மா புரோட்டீன் என்னென்னா இது வந்து கரிமா ஆக்கக்கூறு, கரிமா. பிளாஸ்மா வந்து கரிங்க அமைச்சுங்க. பிளாஸ்மா வந்து, பிளாஸ்மா புரோட்டீன்கிறது வந்து கரி, கரிமாக்கக்கூறாகும். அடுத்து வந்து குளோபின் வந்து நோய் எதிர்ப்பாற்றல், குளோபின் வந்து நோய் எதிர்ப்பாற்றல். அடுத்து வந்து ரத்த முறைதலில் வந்து பைபிரினோஜன், பைபிரினோஜன்னா ரத்த முறைதல், பைபிரினோஜன் ரத்த முறைதல். நீர் சமநிலைப்படுத்துறது வந்து ஆல்புமின், ஓகேங்களா. ஆல்புமின் வந்து நீர் சமநிலைப்படுத்துதல். பிளாஸ்மா புரோட்டீன் வந்து கரிமாக்கக்கூறு, குளோபின் வந்து நோய் எதிர்ப்பாற்றல், அடுத்து வந்து பைபிரினோஜன் வந்து ரத்த முறையாமை, அடுத்து வந்து ஆல்புமின் வந்து நீர் சமநிலை, ஓகேங்களா. இது 4 பாயிண்ட் பிளாஸ்மாவில் இருக்கிறது. அடுத்து ரத்த செல்லில் வந்து 3 இருக்குது, சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், ரத்த தட்டுக்கள். சிவப்பணுக்களோட ஆயுள் காலம் 100 to 120, இதுக்கு வந்து 3 to 4 வாரம், அதுக்கு வந்து 1 வாரம், ஓகேங்களா. ரத்த சிவப்பணுக்கள் வந்து, ரத்த சிவப்பணுக்கள் என்னென்னா இது வந்து உட்கருவோடு உருவாகும், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் உட்கருவை விட்டுரும், அவ்வளோதான். இது வந்து ஹீமோக்ளோபின் என்ன சிவப்பு நிறமே இருக்குது, ரத்தம் சிவப்பு நிறமாக இருக்க காரணமான நிறமை வந்து ஹீமோக்ளோபின். இது வந்து இதோட வேலை என்னென்னா சுவாச வாயுக்களை வந்து எடுத்துக்களோட வேலை என்னென்னா, ரத்த சிவப்பணுக்களோட வேலை என்னென்னா சுவாச வாயுக்களை வந்து எடுத்து செல்கிறது இதோட வேலை, ஓகேங்களா. சுவாச வாயுக்களை எடுத்து செல்கிறது, ஓகே. அடுத்து ரத்த வெள்ளையணுக்களுக்கு வர்றோம். ரத்த வெள்ளையணுக்கள் வந்து உருவாகும் போது உட்கருவோடு உருவாகும், அது வளர்ந்ததுக்கப்புறமும் வந்து தெளிவான உட்கருவை கொண்டு இருக்கும். இது வந்து ரத்த வெள்ளையணுக்கள், ஓகேங்களா, ரத்த வெள்ளையணுக்கள். ஓகே, அடுத்து வந்து ரத்த வெள்ளையணுக்கள் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து நோய்க்கிருமிகளுக்கு எதிராக ஆன்டிபாடிகளை வந்து உற்பத்தி செய்யுது, நோய்க்கிருமிக்கு எதிராக ஆன்டிபாடி உற்பத்தி செய்யுது ரத்த வெள்ளையணுக்கள், ஓகே. அடுத்து ரத்த தட்டுக்கள்னால் எலும்பு மஞ்சள் உற்பத்தி ஆகுது, ரத்த முறைகளை தூண்டுகிறது, அவ்வளோதான். இது வந்து 1 வாரம், அது தெரியுமில்ல, அவ்வளோதாங்க. இப்போ வந்து ரத்தம், ரத்தம்னு கேட்டாங்கன்னா இது இதுக்குள்ளே தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதை தவிர வேறு கொஸ்டின் பார்க்க வாய்ப்பில். அதே மாதிரி இதயம், ஓகேங்களா. இதயத்தில் வந்து மொத்த எத்தனை பாயிண்ட், 12 பாயிண்ட் பார்த்தோம், ஓகேங்களா. அரைச்சந்திர வாழ்வு, பிறைச்சந்திர வாழ்வு பார்த்தோம்ல. அரைச்சந்திர வாழ்வு சொல்கிறேன், அரைச்சந்திர வாழ்வுனா, அரைச்சந்திர வாழ்வுனா நுரையீரல் தமணி, ஓகேங்களா. நுரையீரல் தமணிக்கும் மகா தமணிக்கும் இடையில் இருக்குது அரைச்சந்திர வாழ்வு. பிரேச்சந்திர வாழ்வுனா நுரையீரல் தமணி, அதே தான் நுரையீரல் தமணிக்கும் பெருந்தமணிக்கும் இடையில் இருக்கிறது வந்து பிரேச்சந்திர வாழ்வு, அவ்வளோதான். ஓகே, இது மட்டும் பார்த்துங்க. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் முக்கியமான தோணுச்சுன்னா அதை வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.